ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்மார்ட் தமிழ் சேனலில் காளான் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். காளான் 65 செய்கிறதுக்கு 200 கிராம் காளான் எடுத்துக்கோங்க. காளானை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே பவுலில் காளானை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பவுலில் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது காளானில் உள்ள தோலை உரிச்சிக்கலாம். மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை காளானை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். 1 பவுலில் 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாவில் காளானை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் காளானை சேர்த்துட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் கிறிஸ்பியான காளான் 65 ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்மார்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.